மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டம் மட்டக்களப்பு தேவநாயக மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தமிழரசுக் கட்சியின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சீனாதிராஜா இதனை தெரிவித்துள்ளார். இந்த நாட்டிலே ஒற்றை ஆட்சிக்கு இடமில்லை என்று அதற்கு பதிலாக அதிகாரங்கள் முழுமையாக மாகாணங்களுக்கு பயிரப்பட வேண்டும் என்று நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, சிங்கள முதலமைச்சர்களே சொன்னவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதை இழக்கவா? திருப்பி வழங்கப்பட்ட தீர்மானம், கொடுக்கப்பட்ட விடயங்கள் மாகாணத்திலிருந்து பறிக்கலாமா? இன்னைக்கு அது பறிக்க முடியும். 13வது திருத்தச் சட்டத்திலே நடந்தது, பல அதிகாரங்கள் திருப்பி தேசிய பிரச்சனை என்று சொல்லி எடுத்துக்கொண்டார்கள். போக்குவரத்து, கூட்டுறவுத்துறை, கமந்து தொழில், இதெல்லாம் திருப்பி எடுத்து விட்டார்கள். ஆனால் இந்த புதிய அரசியல் அமைப்பு வருமாக இருந்தால் ஒரு மாகாணம் எதிர்த்தால் கூடாது, எடுக்க முடியாது. இதேவேளை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அடுத்த தேர்தலில் கூட்டமைப்பு வரலாற்று வெற்றியை பதிவு செய்யும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். இன்னும் சிலர் சில கட்சிகளில் இணைந்து போட்டியிடுவதற்கு கடந்த கால கற்பனையில் இருக்கின்றார்கள். அதாவது முன்னாள் ஜனாதிபதி இப்போதும் இருப்பது போன்றும், முன்னாள் பொருளாதார அமைச்சர் இப்போதும் பொருளாதார அமைச்சராக இருப்பது போன்றும், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இப்போதும் இருப்பது போன்றும், முன்னாள் முதலமைச்சர் இப்போதும் இருக்கின்றார் என்ற கற்பனையில் நாங்கள் போட்டி போட்டு வென்று சாதிக்கலாம் என்றெல்லாம் ஒரு விதமான கற்பனை வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் நடக்கப் போவதும் இல்லை. நிச்சயமாக சொல்லுகின்றேன், இப்போது நான் முதலாவது இந்த முதலாம் திகதி கூட்டத்தில் முதலாவதாக சொல்லுகின்ற விடயம், இந்த தேர்தலில் சகல உள்ளூராட்சி சபைகளிலும் மட்டக்களப்பை பொறுத்த மட்டிலும் சரி, ஏனைய மாவட்டங்களை பொறுத்த மட்டிலும் சரி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெறும். ஆகவே வெற்றி பெறுகின்ற கொள்கையோடு கூடிய கட்சி, கப்பம் வாங்காத கட்சி, கடத்தாத கட்சி, காணாமல் ஆக்கப்படுவதற்கு காரணமாக இருக்காத இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்.